Hey guys, welcome to my channel Anusha Tamil. நான் இன்னைக்கு சமையல் வீடியோ போடல. அப்போ கருதுசியா அப்படினு கேட்டிங்கனா அதுவும் கிடையாது. Actually நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரேக் விட்டு நல்லா தூங்குவோம் அப்படினு சொல்லி தூங்கிட்டு இருந்தேன். பார்த்தா காலையில ஒரு டெக்ஸ்ட் மெசேजेस வந்துட்டே இருந்துச்சு. என்னடா நமக்கு காலங்காத்தால இவ்ளோ பேர் மெசேஜ் அனுப்புறாங்களே நேத்து பார்த்தா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணித்தோடலாம் முதன் சிறகுன்னு ஒரே ஸ்டேட்டஸ். சரி நமக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேனே தெரியாது. நம்ம ஆகஸ்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம கூகுள் அண்ணன் கிட்ட போயிட்டு என்னன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவா அப்படினு கேட்டதுக்கு இல்லமா இந்தியா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணல, நீங்க வந்து ஆகஸ்ட்ல வர ஃபர்ஸ்ட் சண்டே தான் செலிப்ரேட் பண்ண போறீங்க, சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே நம்ம பிள்ளைங்க எல்லாம் அன்பு மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை கிட்டே அப்ப இன்னைக்கு என்னது அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொன்னாங்க. சோ இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மறுபடியும் கூகுள் அண்ணன் கிட்டே கேட்டேன். 1920ல ஜாய்ஸ் ஹால் அப்படின்றவர் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே ஒரு ஹாலிடேவா கிரீட்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்போ இது அபிஷியலா டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30th July 1958 தான் அபிஷியலா யுனைடெட் நேஷன் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து இதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரூசேட் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளில் இருக்க மக்கள் அவங்களோட இனம் மொழி மதம் நிறம் எல்லாத்தையும் தாண்டி அமைதியையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறாங்க. திருவள்ளுவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ரெஃபரன்ஸாகவே இந்த திருக்குறள் தான் சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம உடலை விட்டு துணி நழுவி போகும்போது எப்படி நம்ம கை டக்குன்னு போய் இதை பிடிச்சு நம்ம மனத்தை காக்கணும் நினைக்கிறது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது முதல்ல ஓடி வந்து உதவுறவனாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு திருக்குறளில் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம கூட நல்ல சந்தோஷத்தில் சிரிச்சு பேசுகிறவங்க மட்டும் நண்பன் கிடையாது, நீ ஒரு தப்பு பண்ணும்போது இல்லைடா நீ தப்பு பண்ணுற நீ இதை பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான நண்பன். சில ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி இருக்கும்னா தண்ணி மேலே படிஞ்ச பாசி மாதிரி, எவ்வளோ வருஷம் தான் அந்த தண்ணி மேலே அந்த பாசி இருந்தாலும் நீங்கள் தொட்ட உடனே விலகிடும். ஆனால் சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மண்ணில் போன வேர் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்க, சிலர் த்ரூ அவுட் த ஜர்னி நம்ம கூட இருப்பாங்க. குக்கிங்ல எப்படி சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இஸ் லவ்வோ அதே மாதிரி தான் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும். எப்போ உங்களால ஒருத்தர் கூட பொறாம பழி வாங்குற உணர்வு சுயநலம் இதெல்லாம் இல்லாம அவங்கள அவங்களாவே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சொல்றதை லிசன் பண்ணி ஜட்ஜ் பண்ணாம சப்போர்ட் பண்ண முடியுதோ அப்பதான் நீங்க உண்மையான நண்பன். நான் மட்டும் நல்ல நண்பனா இருந்தா போதுமா, அவ இருக்கா வேணாமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவங்கள பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அப்படி இருக்க ட்ரை பண்ணலாமே, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். நீங்க பாவக்காய் விதையை போட்டுட்டு பேச்சம்பழம் வரலையேன்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? எப்போ நீங்க உங்க கான்சியஸ்னஸ்க்கு கரெக்டா இருந்தும் ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ இக்னோர் த நெகட்டிவிட்டி. நீங்க தான் உங்களோட சர்க்கிள சூஸ் பண்ண போறீங்க. சோ கீப் யுவர் சர்க்கிள் பாசிட்டிவ் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ். ஹாப்பி இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் இன்றும் நன்றி.